எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் ஒன்றில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் பார்த்தீங்கன்னா வைப்பு வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது கேள்வி என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் ஆப்ஷன் ஆ மூணாவது கேள்வி வானம் அளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்து ஆப்ஷன் ஆப்ஷன்இன்சர் நாலாவது கேள்வி அறிந்து கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும் ஐந்தாவது கேள்வி வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த ஆப்ஷன் இ விடை அடுத்து முதல் கேள்வி பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன அப்படின்னா விசும்பில் விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது கேள்வி இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஆ மரபு மூணாவது கேள்வி இருதினை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்னா ஆப்ஷன் இரண்டு கூட்டல் தினை நாலாவது கேள்வி ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால் அடுத்து தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது அப்படின்னா ஆப்ஷன் இது ஆன்சர் அச்சுக்கலை இரண்டாவது கேள்வி வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா வட்டெழுத்து மூணாவது கேள்வி தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ் அப்படின்னா தந்தை பெரியார் கோடிட்ட இடத்தை நிரப்புக கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன அப்படின்னா கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன அடுத்த கேள்வி எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் சரிங்களா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேருடைய எழுத்து சீர்திருத்தம் இருக்குது ஒன்று வீரமாமுனியருடைய எழுத்து சீர்திருத்தம் இன்னொன்னு தந்தை பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் அடுத்தது பாருங்க முதல் கேள்வி இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொன்றையும் சொல்லி பார்த்து விடை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் எளிமையா இருக்கும் விடை எழுதுறதுக்கு ஆப்ஷன் ஆ பாருங்க இஇ சரிங்களா இதழ் வந்து பார்த்தீங்கன்னா குவியலை விரிது அடுத்தது ஆ பாருங்க உ உ சரிங்களா இப்ப இதழ் வந்து பார்த்தீங்கன்னா குவியுது அடுத்தது ஈ பாருங்க ஏ ஏ சரிங்களா இப்பவும் இதழ்கள் விரிது அடுத்தது ஈ பாருங்க ஆ ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாயை நல்லா திறக்கிறோம் அப்போ இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது எதுனா உ உ சரிங்களா இதுதான் விடை ஆப்ஷன் ஆதான் விடை சரிங்களா இப்போ இது மாதிரி கேள்வி கேட்டா நீங்க இத மாதிரி உச்சரிச்சு பார்த்து எழுதுறது ரொம்பவும் நல்லது அடுத்தது இரண்டாவது கேள்வி ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஸ் அப்படின்னா தலையில தாங்க ஆயுத எழுத்து பிறக்குது சரிங்களா நீங்க இப்போ ஆயுத எழுத்து உச்சரிச்சு பாருங்க அக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுடைய பின் மண்டையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி விழும் உங்களுக்கு அக்கு அப்படிங்கும் போது சரிங்களா நீங்க தலைய தொட்டு பார்த்துட்டு சொன்னீங்களா உங்களுக்கு தெரியும் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எதுன்னா தலை மூணாவது கேள்வி வள்ளினை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஸ் அப்படின்னா மார்பு சரிங்களா கசட்ட தபர வள்ளினம் சொல்லி இருந்து பாத்தீ பிறக்கும் வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் இது கசட தபர வள்ளினம் நம்ம மார்பு அடுத்தது நாலாவது கேள்வி நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் சரிங்களா நம்ம நா நுனி அன்னத்துடைய நுனியை வந்து பொருத்துறதுனால பிறக்கும் எழுத்துக்கள் என்ன பாருங்க இக்கு இங்கு சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாக்கோடைய நுனி வந்து பாத்தீங்கன்னா கீழே போகுது சரிங்களா அடுத்தது இச்சு இஞ்சி சரிங்களா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நாக்கோடைய நுனி அன்னத்துடைய நுனிய வந்து பொருந்தல அடுத்தது ஈ பாருங்க இட்டு இன்னு இது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தது சரிங்களா நம்மளுடைய இவருக்கு பாத்தீங்களா மேல் இவருல வந்து பொருந்தது இட்டு இன்னு அடுத்தது பாருங்க இப்பு இம்மு இது வந்து பாத்தீங்கன்னா உதடுகள் ரெண்டுமே ஒட்டுறதுனால வர்றது இப்பு இம்மு அப்போ நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னா இட்டு இன்னு ஆப்ஷன் தான் விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்க கீழ் இதழும் மேல்வாய் பள்ளும் இணைவதால் பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல நீங்க ஒவ்வொன்றா சொல்லி பாருங்களேன் ஆப்ஷனா இம்மு சரிங்களா கீழ் இதழும் மேல்வாய் பள்ளும்னு சொல்லியிருக்காங்க இம்மு அப்படின்னு ரெண்டு உதடம் ஒட்டிக்குது இதுவும் கிடையாது அடுத்தது இப்பு அப்படின்னு சொல்றாங்க இதுவும் கிடையாது ரெண்டு உதடும் ஒட்டுது அடுத்தது இ அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இதழ்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது இது இது உங்களுடைய அடுத்தது இவ்வு சரிங்களா இவ்வுன்னு சொல்லும்போது உங்களுடைய கீழ் உதடும் மேப்பல்லும் வந்து பார்த்தீங்கன்னா தொடும் இவ்வு இவ்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் சரிங்களா இவ்வு அப்படின்னு சொல்லும்போது வேறு வேற எதுக்குமே இப்படி வராது கீ உதடும் மேப்பள்ளம் இதுக்கு மட்டும் தொடும் இவ்வு இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இவ்வு தான் விடை அடுத்தது பொறுத்துக பொருத்துக்களை பார்த்தீங்கன்னா புக்கில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சைடில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் முதல்ல ஒன்றாவது கேள்வி பாருங்கள் இக்கு இங்கு இதை முதல்ல நீங்கள் உச்சரித்து பாருங்கள் இக்கு இங்கு நாக்குடைய முதல் அன்னத்துடைய அடி வந்து தொடும் நாக்குடைய நுனி முதல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து அன்னத்துடைய அடி வந்து தொடும் கீழ்தடையை வந்து தொடும் பாருங்கள் இக்கு இங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கோடைய நுனி வந்து கீழே போய் தொடும் இதுக்கு விடைய பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுன்னு கொடுத்துட்டு பாருங்க நாவின் முதல் அன்னத்தின் அடி அப்படின்னு வரும் அடுத்தது இரண்டாவது இச்சு இஞ்சு சரிங்களா இச்சு இஞ்சு நாவின் இடை நடுநாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்தோட இடை போய் தொடும் இச்சு இஞ்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அடுத்தது மூணாவது இட்டு இன்னு சரிங்களா இட்டு இன்னு நாக்கோடைய நுனி அன்னத்துடைய நுனியை வந்து தொடும் மேலே இட்டு இன்னு அடுத்தது இத்து இந்து சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தான் நாக்கோடை நுனி மேல்வாய் பல்லுடைய அடியை வந்து தொடும் சரிங்களா இத்து இந்து ஓகேங்களா ஸோ தான் இதுக்கு சொல்லி பார்த்து தான் நீங்க இதுக்கு விடை எழுதியாகணும் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாவே இதுக்கு என்ன விடை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி பார்க்கல அப்படின்னா இது ரொம்பவும் கடினமா இருக்கும் அடுத்தது சொல்லும் பொருளும் நிரந்தரம்னா காலம் முழுமையும் வைப்புனா நிலப்பகுதி சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நிறுத்தம் வன்மொழினா வளமிக்க மொழி இசைனா புகழ் தொல்லைனா பழமை துன்பம் விசும்புனா வானம் மயக்கம்னா கலவை இருதினை என்னென்னனா உயர்தினை அக்ரிணை வளாமை அப்படின்னா தவறாமை ஐம்பால் எதுனா ஆண்பால் பின்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழவின்பால் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்பாலும் பெண்பாலும் உயர்தினையையும் பலர்பால் ஒன்றன்பால் பழவின்பாலும் அக்ரிணையும் உரியது அடுத்தது மரபுனா வழக்கம் திரிதல்னா மாறுபடுதல் செய்யுள்னா பாட்டு தலாள் அப்படின்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததுங்க பாருங்க தெரிந்து தெளிவோம்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இளமை பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து புளின்னு சொல்கிறோம் புளிய வந்து புளி குட்டின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல புளி குட்டின்னா சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது புளியை வந்து பார்த்தீங்கன்னா பரள் அப்படின்னு சொல்லணும் புளி குட்டிய சொல்லுவாங்க சிங்கத்தை குருளைன்னு சொல்லுவாங்க யானையை கன்றுன்னு சொல்லுவாங்க பசுவையும் கன்றுன்னு சொல்லுவாங்க குட்டியா இருக்கும்போது கரடியை குட்டின்னு சொல்லுவாங்க அடுத்ததுங்க பாருங்க ஒளி மரபு புளி என்ன பண்ணும் உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் கரடி கத்தும் சரிங்களா இந்த இளமை பெயர்களையும் ஒளி மரபையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பேர் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒருத்தர் வீரமாமுனிவர் இன்னொருத்தர் பெரியார் முதல்ல பாருங்கள் வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் அட்டாமணியில் கொடுத்துருக்காங்க கீழே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது என்ன எழுத்து வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்தது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் என்ன வந்து சீர்திருத்தம் பண்ணார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் கொடுத்த எழுத்து சீர்திருத்தம் மேலே இருக்கிறது ஏற்கனவே அந்த ஓலைச்சுவடைகளில் சூடைகளில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த எழுத்துக்கள் அதாவது ஓலைச்சுவடைகள்ல அந்த சுழிச்சுட்டு விட்ருக்காங்க பாருங்க முதல்ல ஏ இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து சுழிச்சுட்டு விட்ருக்காங்க ஓலைச்சுவடையில் அப்படி விட்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கடினமாகவும் அப்புறம் பிழைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால வீரமாமுனியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினாரு அதுதாங்க இந்த எழுத்து சீர்திருத்தம் முன்ன பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கீழே இருக்கிற குரில் ஏ இருக்கு பாத்தீங்களா அது வந்து முன்னாடி நெடில் ஏ சரிங்களா ஏவுக்கு அந்த இதில் வந்து சுழிச்சு விட்ருக்காங்க பாத்தீங்களா அப்படி போட்டால் தான் குரில் ஏ அப்படின்னு அர்த்தம் வீரமாமனிவர் அதுக்காக ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு ஏவுக்கு கீழே ஒரு கோடு போட்டால் அது நெடில் ஏ அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு முதல்ல பாருங்க ஏ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்தது நெடில் ஏ முன்னா குரில் ஏவா இருந்திருக்குது சரிங்களா அதை வந்து கீழே ஒரு கோடு போட்டு சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு ஓவும் அப்படி அதே மாதிரி தான் பாருங்க எல்லாமே அதே மாதிரி தான் இப்போ வந்து எது குரிலாக இருந்ததோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நெடிலாக இருந்திருக்கு அப்போ குரிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சுழி வந்துருக்காங்க அதை மட்டும் நீக்கிட்டு வீரமாமுனிவர் கொஞ்சம் எழுத்து சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க அடுத்தது பெரியாருடைய சீர்திருத்தம் பாருங்க அட்டவணை பாருங்க எழுத்து சீர்திருத்தம் இந்த நூ இந்த லாலாம் இருக்கு பாத்தீங்களா லா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்ன வேற மாதிரி இந்த பாம்பு நெளியிற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு பெரியார் சரிங்களா முதல்ல பாருங்க வரிசையன் பழைய வடிவம் சீர்திருத்த வடிவம் சான்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க சான்றில் பாருங்க நீங்கள் எடுத்தோடனே அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணைக்கால் போடாம எழுதியிருக்காங்க அந்த சுழி சுழிச்சிருக்காங்க முன்னாடி அவ்வளோதான் அடுத்தது நைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பாம்பு வந்து நெளியற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்க அது பாக்கிறதுக்கு அழகா இருக்கு ஆனா அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் பண்ணி பெரியார் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு சரிங்களா இதுதான் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் அப்புறம் வீரமாமுனியோருடைய எழுத்து சீர்திருத்தம் அடுத்தது இங்கே பாருங்க தெரிந்து தெளிவம்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது எது ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க வரிசையாக கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துல எது மகர வரிசையில் எது தகர வரிசையில் எதுன்னு கொடுத்துருக்காங்க இதை ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் வந்து வரும் சரிங்களா ஈ கொடுத்துருக்காங்க பாருங்க ஈனா உங்களுக்கே தெரியும் ஐ ஒரு படமே வந்திருக்கு அந்த பாடல்ல ஐனா என்னென்ன பொருள் அப்படிங்கிறத அந்த பாடல்லே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள்கள் வரும் அதனால உயிரெழுத்துல பாருங்கள் எது எது ஓர் எழுத்து ஒரு மொழி ஆ உ ஏ ஐ ஓ இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எழுத்துல சரிங்களா அடுத்தது பாருங்க பாருங்கள் வரிசையில எது எது ஓர் எழுத்து ஒரு மொழினா மா மீ மை மோ இதெல்லாம் அடுத்தது து த தை தூ வரிசை பா பே பை போ இது பகர வரிசையில் நகர வரிசை நீ நே நை நோ சரிங்களா அடுத்தது ககர வரிசை பாருங்க கா கு கை கோ சரிங்களா அடுத்தது சகர வரிசை சா சே சோ வகர வரிசை வா வி வை வௌ யா மட்டும் எகர வரிசையில யா மட்டும் குரல் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா நோ து குரல் எழுத்துல நோ து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எழுத்துக்கள் குரல் எழுத்துக்கள்ல எது ஓர் எழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ து இது ரெண்டுமே அடுத்தது கலை சொல் அறிவோம் ஒளி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலார்ட்ரி ஃபோனெட்டிக்ஸ் மெய்யொழி அப்படின்னா கான்சனன்ட் மூக்கொழினா நேஷனல் கான்சனன்ட் சவுண்டு கல்வெட்டுனா எபிகிராஃப் உயிரொழினா வவல் அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி ஒளியன் அப்படின்னா ஃபோனிமீம் சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃப் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ